வணக்கம். மலர்களால் மலர்வோம். பிரபஞ்சத்துக்கு நன்றி, அலைவரிசைகளுக்கு நன்றி, ஆற்றலுக்கு நன்றி, கேட்டு கொண்டிருக்கிற அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய தொடக்கமாக, ஒரு புதிய அனுபவமாக எனக்குள் நிறைய பரிமாணங்களை உணர வைத்த ஒரு பெரிய மெத்தடாலஜி, மொடாலிட்டி, பேட்ச் ஃப்ளவர் ரெமடின்னு சொல்லலாம். நிறைய காரியங்கள் நம்ம படிச்சுட்டே இருக்கோம், லைஃப்பை நம்ம கிராஸ் பண்ணி போயிட்டே இருக்கோம். அதில் நாம் ஒரு சரியான நிலையில் சரியான விஷயத்தை பிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வும் ஒரு மகிழ்ச்சியும் உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் உங்கள் கண்ணால் உங்கள்கிட்ட இருக்க அந்த சூழ்நிலைகள் மாறுறது, நீங்களாம் உங்களுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை மாற்ற முடிகிறது, உங்களை சுற்றி இருக்க விஷயங்களை கையாளுகிற விதம் மாறுறது, இதெல்லாம் வச்சு கே எனக்கு நடனா நல்ல விஷயத்த தான் என் கையில் கிடச்சிருக்கு அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதுக்கும் ஒரு படி மேலே போய் நீங்கள் அதிகப்படியான ஆர்வத்தோட அதை கற்றுக்கொள்ளுதலில் இறங்க ஒரு கற்றுக்கொள்ளுதல் என்னவா கிடைக்கும் அப்படின்னா, இந்த பிரபஞ்சம் வந்து அந்த கற்றுக்கொள்ளுகிற அந்த ஆர்வத்தை பார்க்குது. அப்போ புதிய விஷயங்களை உங்களுக்கு இன்புட்டாக கொடுக்க ஆரம்பிக்குது. மனிதர்கள் மூலமாக, புத்தகங்கள் மூலமாக, உள்ளுணர்வு மூலமாக கொடுக்க ஆரம்பிக்குது. அப்போ நாம் நிறைய விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி நான் வந்து ஃப்ளவர் ரெமடி கொடுத்தப்ப இருந்த ரிசல்ட்ஸை விட உள்ளுணர்வின் மூலமாக இந்த ரெமெடி இப்போ தேவை அப்படிங்கிற அந்த புரிந்துணர்வோடு கொடுக்குற சில விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்ல வேலை செய்யுது. இதை விட ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, நம்ம சமீபத்தில் ஒரு ஆடியோ போட்டிருந்தோம், 7 ரெமெடி போட்ட ஒரு ஆடியோ. நீங்கள் எத்தனை பேர் கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நமக்கு 320 பேருக்கு மேலே இருக்கிறீங்க சப்ஸ்கிரைபரு, வெறும் 39 பேர் தான் பார்த்துருக்காங்க. ஆனால் அந்த 39 பேருமே கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வந்து எல்லா விதத்துலேயும் நமக்கு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. ஒரு 8-10 பேர் நமக்கு ஃபோனே பண்ணிட்டாங்க தொடர்ந்து அந்த ஒரு ஆடியோவுடைய ரிசல்ட்டு. நாங்கள் அந்த 7 மணியும் எடுத்தோம், எங்களுக்கு நல்லா இருந்துச்சு. 7 மணியும் எடுத்தோம், எனக்கு ரிலீஸ் வந்துச்சு. இது எனக்குள்ள என்ன நம்பிக்கையை கொடுக்குது அப்படின்னா, பிரபஞ்சம் சரியாக இயங்கிக்கிட்டே இருக்குது, அதிர்வலைகள் மூலமாக இயங்குது, அதனுடைய ஞானம் அளப்பரியது. அப்போ இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை ரொம்ப சந்தோஷமாக பார்க்கறது என்ன அப்படின்னா, நாம் கொண்டு போய் மலர் தீர்வுகளை எங்கேயோ சேர்க்கலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மலர் தீர்வுகள் சென்று அடைகிறது. அந்த அதிர்வலை ஞானம் எங்கெங்கு தேவையோ, எங்கெங்கு மனிதர்களின் காயங்களை ஆற்ற வேண்டுமோ, எங்கெங்கு குணமாக்குதல் தேவையோ, எங்கெங்கு அன்பும் ஆறுதலும் கவனிப்பும் வெற்றி வாய்ப்புகளும் தேவையோ, அதெல்லாம் பிரபஞ்சம் கொண்டு போய் அவங்கக்கிட்ட கொடுக்குது. அப்போது இதில் என் வேலை என்ன அப்படின்னா, பிரபஞ்சம் செய்கிறதை பார்த்து சந்தோஷப்படுறேன். இப்போ பிரபஞ்சம் வந்து இந்த வேலையை திரும்ப தொடர்ந்து செய்ய, இன்னும் நிறைய உள்ளுணர்வோடு பகிர்தல்களை கொண்டு வா அப்படிங்கிறத என்கிட்ட சொல்லுது. மிச்சம் எல்லா வேலையும் பிரபஞ்சம் பார்த்துக்கும். எனக்கு உரிய இந்த புரிதலும் தெளிவும் கூட எப்போ கிடச்சிது அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட ஆடியோவில் இருந்த ரிசல்ட்டு. நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா, இது போய் 4 பேருக்கு பயன்படணும்னோ, இல்லை வந்துட்டு இந்த மலர் தீர்வு நம்மக்கிட்ட யாராவது வாங்குவாங்களானோ, இப்படிலாம் நம்ம எதுவுமே போடலை. இந்த தகவல் இதை தெரிந்து கொண்டோம், இந்த தகவல் உடனே வேலை செஞ்சிச்சு, இந்த தகவலாக வெளியில் தெரியப்படுத்துகிறோம். இது மட்டும்தான் எனக்குள்ள அன்னைக்கு இருந்தது. அந்த இன்டென்ஷனுக்கு பேக்ரவுண்டில் எனக்கிட்ட இருந்த
அந்த தகவலை தெரிவிக்கிற அந்த பணியை நான் கரெக்டாக செஞ்சிட்டேன். பிரபஞ்சம் 400 பேர் பார்த்தது, 300 பேர் பார்த்தது, 200 பேர் பார்த்த வீடியோலாம் இல்லாத ரிசல்ட்டு, ஏன் 39 பேர் பார்த்த வீடியோவில் ரிசல்ட் கொடுக்கணும்? இது வந்து உண்மையாலுமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பீப்புளுக்கு அது ஒர்க் ஆகுது. பிரபஞ்சம் சரியானதை சரியான நேரத்தில் நேர்த்தியாக, அழகாக, பொருத்தமாக, ரொம்ப தெளிவாக செய்யுது. ஆக என் பணி வந்து இதை தெரிவிக்கிறது, அறிவிக்கிறது இதெல்லாம் இல்லை. பிரபஞ்சம் என்ன சொல்லுதோ அதை வந்து என்னால் சொல்ல முடியுது வெளியில். எனக்கு திரும்பி அதுக்கு மூலமாக கிடைக்கிற மகிழ்ச்சி எல்லையற்றதாக இருக்குது. ஒருத்தவங்க நான் ரிலீஸ் ஆயிட்டேன், இது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்ல கேட்கும்போது ரொம்ப மன திருப்தி நமக்குள்ளே வருது. குறிப்பாக தீர்வுகள் எடுக்கும்போது பயன்படுத்துகிற தீர்வுகளை தொடர்ந்து பயன்படுத்துங்க. ஒரு 4 நாள் எடுத்தேன், 10 நாள் எடுத்தேன், 1 மாதம் தான் எடுத்தேன் அப்படி செய்யாதீங்க. கொஞ்சம் தொடர்ந்து பயன்படுத்துங்க. நீங்கள் பயன்படுத்துகிற மலர் தீர்வுகளை தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கு ஏதுவாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் பணி என்ன அப்படின்னா, நீங்கள் வெர்வைன் பீச் இதை வந்து நீங்கள் கூட சேர்த்து எடுங்க. உங்களால் கண்டினியூஸாக எடுக்க முடியும். உங்களுக்கு வந்து அந்த எந்தூசியாசம் குறைஞ்சே போகாது வெர்வைன் சாப்பிடும்போது. பீச் சாப்பிடும்போது நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய ரெமிடி ஏற்கனவே 6 ரெமிடி கிட்ட மேலே போயிடுச்சு அப்படின்னா பீச் மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை நான் ஏற்கனவே 5 ரெமிடி தான் எடுக்கிறேன் அப்படின்னா வெர்வைனையும் பீச்சையும் சேர்த்து எடுங்க. இங்கே செய்கிற எல்லா வேலையிலையுமே ஒரு பெரிய நிதானம், ஒரு சரியான ஒழுங்குணர்வு, அழகுணர்வு, நீர்த்தி இதெல்லாமே உங்களுக்கு வரும். பிரபஞ்சம் நம்மோடு இருக்கிறது, பிரபஞ்சம் பின்னாடி நின்று நம்மக்கிட்ட சொல்லுது, நான் உனக்காக வேலை செஞ்சிட்ருக்கேன், உன் கூட நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இதை விட மிக திருப்தியான விஷயம் வேறு எதுவும் இருக்கக்கூடுமா? நன்றிகள்.